ஹாய் வீவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை காட்ரைனாஸ். ஹைலி இப்போ பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் ரோட்டில் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து உள்ளே வேகமாக வேகமாக வருவாங்க, ஸ்லோ பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்லோ பண்ணுங்க, ஸ்லோ பண்ணுங்கள், போட்டோம் போட்டோம் விட்டுருங்க, ஃபஸ்ட் சீக்கிரம் போட்டுவோம், போனதுக்கு அப்புறம் போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ 80% கண்ட்ரோலில் கிளட்ச் அண்ட் லீவ் த பிரேக். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ஓட்ட முடியும். ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கணும், சரி சரி பண்ணி அப்படியே செகண்ட் கியர் போடணும், கிளச் அமைக்கி, எஸ் குட், செகண்ட் கியர், எஸ் ஓகே, போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரோடு இந்த எல்பி ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டுருக்கோம். இப்போ நாங்கள் 2 hours வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி ரோட்டில் போக போகிறோம். ஸோ அந்த வேளச்சேரி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம், அந்த மாலில் போய் பார்க்கிங், இந்த மாலில் வந்து பார்க்கிங் எப்படி பண்ணோம் அப்படிங்கிற ஐடியா வந்து இன்றைக்கி கிளாரிட்டியாக வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ மாலில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டவுனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து டவுனில் இறங்கிட்டு அகெயின் வந்து பார்க் பண்ணிவிட்டு மேலே வரணும், ஸ்லோவாக போங்க, எஸ் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக கட் பண்ணுங்கள், எஸ் குட், அப்படியே ஸ்லோவாக சரி பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரைட் திரும்ப போகிறோம், அதனால் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ஸோ ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணுங்கள். ஸோ போயிட்டே இருங்க, லைட்டாக லைட்டாக அந்த மூவ்மெண்ட் ஆகிறது தெரியக்கூடாது. ஸோ லைட்டாக ரொம்ப போவாங்க இல்லாட்டி போயிட்டே இருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க, போயிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக மாறுங்க, எஸ் ஸ்லோவாக ஸ்லோவாக போங்க, எஸ் குட், ஸ்லோவாக நியூட்ரல் ஃப்ளோ விடுங்க, நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணுங்கள், எஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே யூடர்னும் இருக்குது, ஸோ ரைட்டர்னும் இருக்குது. ஆனால் யூடர்ன் எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் லைன் எடுக்கணும், செகண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர்ன் எடுக்கிறவங்களுக்கு, தேர்ட் லைன் வந்து ஃபோர்த் லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிறவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஐ கேன் டேக் ஃபார் செகண்ட் லைன். செகண்ட் லைனில் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ரைட்டு திரும்புகிறீங்கன்ற அர்த்தம். ஸோ இதே நீங்கள் ஃபஸ்ட் லைனில் போனீங்க அப்படின்னா யூடர்ன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த எந்த இடத்துல எந்த இண்டிகேஷன் இருக்குது, ஸோ நம்ம எங்கே வந்து ட்ராவல் பண்ணுறோம், எப்படி ட்ராவல் பண்ணுறோங்கிற அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எப்போவுமே யூடர்ன் அலோடு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ரைட்டு ஓட்டி போகவே கூடாது. ஸோ நீங்கள் ரைட்டு திரும்புகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து செகண்ட் ட்ராக்கில் போகணும். ஸோ அந்த ஃபஸ்ட் ட்ராக் இல்லாமல் செகண்ட் ட்ராக், அந்த மிடில் ட்ராக் இருக்கையே அதில் வந்துடணும். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் யூடர்ன் பண்ண போகிறீங்கன்னா ஐ கேன் கோ டு த ஃபஸ்ட் ட்ராக், ஏன்னா ஃபஸ்ட் ட்ராக்ல போகும்போது தான் உங்களால் யூடர்ன் பண்ண முடியும். ஸ்லோ போங்கவே இப்படியே இருங்க, சேஞ்ச் பண்ணாதீங்க, ஸ்லோ அப்படியே போயிட்டே இருந்தால் பரவாயில்ல, அப்படியே போயிட்டு கட் பண்ணிக்கலாம், ஸ்லோ ஸ்லோவாக போகும், ஸ்லோ ஸ்லோ பண்ணி போங்க மெதுவாக, எஸ் ஸ்லோவாக ஸ்லோவாக போகும், ஸ்லோவாக வெயிட் பண்ணுங்கள், ஸ்லோ அப்படியே அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, ஆ ஸ்லோவாக வெயிட் பண்ணி இந்த வண்டியெலாம் போயிட்டோம், விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, ஸ்லோ பண்ணுங்க, இவெல்லாம் விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி லோடு வண்டியெல்லாம் விட்டுருங்க மோஸ்ட்லி, எஸ் ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, எஸ் குட், ஸ்லோ சரி பண்ணிக்கோங்க, சரி பண்ணி சரி பண்ணி அப்படியே போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, போகலாம் போகலாம், எஸ் செகண்ட் கியர் மோஸ்ட்லி செகண்ட் கியரில் மாற்றிக்குவாங்க, செகண்ட் கியர்லேயே திரும்புங்க, அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு அழகான ஒரு கிளாரிட்டி, ரெண்டாவது வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுற அந்த ஸ்டைலு, ஸோ எப்படி பண்ணணும், ரெண்டாவது வந்து சில இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்பீடாக வந்து ரியாக்ஷன் கொடுத்தே ஆகணும், சில இடத்துல வந்து ஸ்லோவாக பண்ணாலும் பிரச்சனை இருக்காது, சில இடத்துல ஏன்னா அவசரமாக அவங்க திரும்புவாங்க, சிக்னலை பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங் தான் வந்து பார்த்து 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 நீங்கள் செக் பண்ணாதீங்க, லெஃப்டவங்க லெஃப்டவங்க டக்குனு ரைட்டில் திரும்பிடாதீங்க, அப்படிலாம் நம்ம பீப்புள் அப்படி தான் பாதி போயிட்டே இருக்கும்போதெல்லாம் உள்ளே வருவாங்க. ஸோ அதனால் வந்து டக்குன்னு நம்ம ரியாக்ஷன் கொடுக்கவே கூடாது, எது பண்ணாலும் ஸ்லோவாக ஓகே. ஸோ என்னென்னா அந்த ரோடு கிராஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அப்படின்னா அவசரமாக வந்து உள்ளே வராங்க, அந்த மாதிரி வராமல் ஸ்லோவாக நின்று போகிறதுங்கிறது சேஃபு. ஸோ அப்படி இருந்தும் வந்தாங்கன்னா நீங்கள் கிளச் அமைக்கி நியூட்ரல் பாயிண்ட் பண்ணிக்கோங்க, ஸ்லோவாக பிரேக்கை டச் பண்ணி நிறுத்திக்கோங்க, அவங்க போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஸோ அப்போ கீர் மாற்றிக்கோங்க, ஸோ அந்த மிடில் ட்ராக் பிடிச்சி நேராக போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்டில் வந்து வரற பார்த்துட்டு வேணால் ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணி ட்ரைவ் பண்ணுறங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, இந்த மாதிரி ரோட்லலாம் மல்டிபிள் ரோட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வந்து நம்ம க்ரோத் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோத் பண்ணும்போது ஒரு நல்ல கிளாரிட்டி கம் ட்ரைவ் பண்ணுற அந்த ஸ்டைலு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அது வந்து ஒன்ஸ் அது வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களால் ட்ரைவ் பண்ணிட முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் மூமெண்ட்லேருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்க அந்த மூமெண்ட்டு. இப்போ அங்கே ரெட் கலர் சிக்னல் இருக்குன்னா இங்கேயே கிளச் அமைக்கி நீங்கள் நியூட்ரல் ஃப்ளோவில் விட்டுணும், அவ்வளோதான், வண்டியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். கியர் மாத்திரச்சா ஸ்டாரிங் டைட்டாக பிடிச்சிங்கன்னா வண்டி ரைட் சைடில் ஷேக் ஆகி போகும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பிடிக்கக்கூடாது, ஃப்ரீயாக பிடிக்கணும், எஸ். இப்போ நியூட்ரல் ஃப்ளோவில் வந்ததுனால உங்களுக்கு சேஃபாக வண்டி ஸ்லோ டவுன் ஆகுது பாருங்கள், நல்லா ஸ்லோ டவுன் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அகெயின் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ க்ரீன் வந்துடுச்சு, ஸோ எல்லா வண்டியும் மூவ் ஆகட்டும், நல்லா ஸ்லோ பண்ணுங்கள், நல்லா ஸ்லோ பண்ணுங்கள், நல்லா ஸ்லோ பண்ணுங்கள், நான் வண்டி எதுவுமே இன்னும் மூவ் ஆகலை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கியர் தான்,
கம்ப்ளீட் ஜீரோ வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஸ்லோவாக ஸ்லோ 80% கண்ட்ரோல் தான் வைக்கல. எஸ் இந்த கிளட்சு விடும்போது மட்டும் ஸ்லோவாக விட்டீங்க அப்படின்னா ஆஃப் ஆகாமல் போயிட்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லெஃப்ட்லேயே இருங்க, ரைட்லேயே இறாதிங்க, பஸ் வருது, லெஃப்ட்லேயே இருங்க, ஸ்லோவாக போங்க. எஸ் இந்த ஸ்லோ மூமெண்ட் டிரைவிங் வந்து ரொம்ப சேஃப் வியூவர்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணுறங்கிற கிளாரிட்டி வந்து எப்படி கிடைக்கும்னா ஸ்லோ டிரைவ். ஸ்லோ டிரைவ் பண்ணிங்கன்னா சேஃபாக பண்ணலாம். ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக போங்க. எஸ் சரி ரெடி பண்ணிக்கோ, மெதுவாக மெதுவாக ஸ்லோ பண்ணுங்கள், அவங்களே விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ராங் டைரக்ஷன்லேருந்துலாம் வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்பீடு ஏற்றாமல் நம்ம வந்து ஸ்லோ டிரைவ் பண்ணணும். ஏன்னா அவங்களாம் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியிருக்கும். ஏன்னா என்னென்னா நம்ம ஊரில் வந்து சிக்னல் இருக்கும் போதும் போவாங்க, இல்லைனாலும் போவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஓட்ட கற்றுக்கணும். அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி மார்னிங் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மட்டும் தான் நிற்கிறேன், மற்றவங்க எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து என்னோடய வண்டி நிற்கிறத பார்த்து அவங்க நிறுத்தினாங்க. ஸோ எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இவ்வளோ ஒஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. சிக்னல் ரெட்டில் இருக்குங்க, நான் வந்து கரெக்டாக போய் லைனில் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயினே இருக்காங்க, யாருமே நிற்கல. அப்புறம் என்னோடய வண்டியை பார்த்துட்டு ரெண்டு மூணு பேர் லைனாக நிறுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சிக்னல் விழுந்துச்சு, அதுக்கப்புறம் போக ஆரம்பித்தோம். ஏன் சொல்ல வரேன்னா இந்த ரூல்ஸை மீறி வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. அதை பண்ணுறதுனால என்னாகுன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சான்ஸில் வந்து இவங்க ஃபுல் பண்ணும்போது அவங்க எப்போ போவாங்க. அதனால தான் வந்து என்னென்னா அவங்க கோவப்பட்டு உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் கரெக்டாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாருக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அவங்கவுங்க அந்த அவங்க டைமை யூஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்குற அந்த டைமை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஸ்லோ பண்ணிக்கோங்க, இந்த பஸ்ஸை விட்டுருங்க, ஸ்லோ பண்ணுங்க, நல்லா ஸ்லோ பண்ணுங்க, நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்லோ பண்ணு, நல்லா ஸ்லோ, இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்லோ, நல்லா ஸ்லோ. ஏன்னா உள்ளே வருவான் ஆ பார்த்தீங்களா, சொல்லலை. ஆ இப்போ போங்க, ஆ போங்க, இப்போ போங்க, ஆ நடிச்சுக்கோங்க. அதாவது வந்து பஸ்ஸு வந்து உங்கள் லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணாலே நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஸ்லோ பண்ணு. ஏன்னா அடுத்தது அவன் ஃபுல் ரைட் தான் வருவான். இந்த லெஃப்ட் சைடில் வண்டியெலாம் நிற்கிது பார்த்தீங்களா, ஏன்னா அவனால் லெஃப்ட் போக முடியாது. ஸோ வி கேன் டேக் ஃபார் ரைட் ஓன்லி, ஏன்னா ரைட் சைடு தான் வருவார். லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணுறாரு அப்படின்னாலே டெஃபினட்டாக நீங்கள் ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லை நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 2-3 feet கேப் விட்டு நம்ம லெஃப்ட் சைட் ட்ராக்ல போனோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இஷ்யூ இருக்காது. எஸ் போகலாம். ஸோ அந்த கண்ட்ரோலை வந்து அதே டைமில் இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது லைட்டாக நீங்கள் பிரேக்கை டச் பண்ணி அதை லைட்டாக டச் பண்ணி விடும்போது அந்த டைம் டிலே ஆகும். அந்த டைம் டிலேலாம் அவர் கிராஸ் பண்ணிக்குவார். ஆ அப்போ பாருங்க, அப்படியே ஸ்லோ விடுங்க, அவ்வளோதான், சூப்பர். ஸோ அவங்க வாக் பண்ணி போகும்போது கொஞ்சம் கேப் கிடைக்கும், ஆர் நடிச்சுக்கோங்க, ஸ்லோவாக போங்க, ஆர் நல்லா அடிங்க, நல்லா அடிங்க, ஆர் நல்லா போகலாம். ஏன்னா அந்த ஆட்டோ மறைச்சிட்ருக்காரு, அவருக்கு தெரியாது நீங்கள் வரீங்களா இல்லையான்னு. ஸோ நீங்கள் ஆறு நடிச்சா மட்டும்தான் அவர் நிற்பார், இல்லைனா உள்ளே வந்துடுவார், அப்புறம் நம்ம கஷ்டமாகும். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதே டைமில் வந்து எப்படி ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரைவ் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணணும், மெயினாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது தான் வந்து இருக்கிறதுல நல்ல விஷயம். ஸோ தயவுசெய்து வியூவர்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சிக்னலை வந்து ஓவர் கம் பண்ணி போகாதீங்க. சிக்னல்லேருந்து நீங்கள் நிற்காமல் கிராஸ் பண்ணி போகிறது, அதுக்கப்புறம் சிக்னல்லேருந்து ரைட் லெஃப்ட் ஜிக்ஜாக்லாம் போய் பண்ணுறது, நடுவில் போய் நிற்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக அந்த லைன் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு வீடியோவிலையும், அந்த லைனை ஃபாலோ பண்ணி அந்த லைனில் தான் நீங்கள் நிற்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ரைட்லேருந்து போகிறவங்களோ இல்லை லெஃப்ட்லேருந்து போகிறவங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டைரக்ஷன்ஸை வந்து ஃப்ரீயாகும். அப்போ தான் அவங்களாலையும் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நீங்கள் அவங்க டைரக்ஷன்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ட்ரைவ் பண்ணவே முடியாது. ஸோ வியூவர்ஸ் ப்ளீஸ் நீங்கள் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணாதீங்க. சிட்டி லிமிட்டில் இருப்பீங்க, ஓவர் ஸ்பீடாக பண்ணாதீங்க. ஏன்னா பீப்புள்ஸ் வந்து கிராஸ் பண்ணுவாங்க, பைக்கில் போகிறவங்க கிராஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்சிடென்ட் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை வந்து மைண்ட் செட் பண்ணிவிட்டு ஸ்லோ ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ஓட்டுங்க. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த வேளச்சேரி மெயின் ரோட்டில் தான் நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க, உள்ளே வராரு. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஆர்ன் அடிச்சுக்கணும் அந்த டைமில். ஸோ ஆர்ன் அடிச்சிட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த டைமில் நீங்கள் வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பண்ண ஆரம்பிச்சிட்டா ஈஸியாக வந்து அவருக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ட்ரைவ் பண்ணுறோங்கிற அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கிளாரிட்டி வாய்ஸ் நம்ம ட்ரை, ஆமாம் கீழே தான், இன்னும் ஓப்பன் ஆகலை, மேலெலாம் கீழே போகும்.
ஸோ எந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி கொடுத்து நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து அவங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இப்போ வந்து பப்ளிக்கில் இப்படி தான் ட்ரைவ் பண்ணோம், ஓகே இப்போல்லாம் இது ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம தான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும், நம்ம தான் டியூன் பண்ணிக்கணும், நம்ம தான் ஸ்லோ பண்ண கற்றுக்கணும், நம்ம தான் வந்து பிரேக்கை வந்து கண்ட்ரோலாக டச் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் இப்போ அவங்கக்கிட்ட கேட்போம். ஹலோ, எஸ் வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கு, டே பை டே எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாடு தாடு. இப்போ வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப பயமாக இருக்கும், எங்கே அடிச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே காரில் கண்ட்ரோல் இல்லை, ஓகே தாடு போடுவோம், டிரைவிங்கில் கண்ட்ரோல் இல்லை, ஓகே. அதனால எனக்கு மித்தவங்க இடிச்சிடுவாங்க இடிச்சிடுவாங்கன்னு பயமாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் வருது, இந்த நியூட்ரலில் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறது தொட்டு எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் வருது, ஓகே. ஸோ அதனால என்னால் ஜட்ஜ் பண்ண முடியுது. இப்போ சைடில் போகிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியறதுனால நான் முன்னாடியே கொஞ்சம் ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். கரெக்ட், நியூட்ரல் பண்ணிவிட்டு சப்போஸ் ரைட்ல இருந்து கட் பண்றாங்க, இல்லை லெஃப்ட்ல இருந்து கட் பண்றாங்க, ரைட்ல யாராவது உள்ள வராங்க அப்படின்னா நான் முன்னாடியே வந்து ஓகே நம்ம இப்ப நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் ஸ்டாப் பண்ணுற விஷயங்கள் வந்து கிளாரிட்டி கிடச்சிருக்கு. ஏன்னா பிகாஸ் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணும்போது இந்த நியூட்ரல் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிக்னல் ரெட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் வந்தாலும் இங்கே நின்று தான் ஆகணுங்கிற ஒரு கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஓவர் கம் பண்ணி போக முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். அந்த ஸ்டாப் பண்ணுற விஷயத்துக்கு எதுக்கு நம்ம ஓவரா ஸ்பீடு வரணும்? ஸோ ஸ்லோவாக வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நின்று தானே நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு இப்போ க்ளீனாக கிடச்சிருக்கு. ஸோ நேரம் அதுவும் அந்த சிக்னல் தாண்டிதோ அந்த வண்டி பஸ் போகுது பாருங்கள் ஸ்லோ ஸ்லோ ஃப்ரீயாக லைட் லெஃப்ட் வந்துட்டு இதோ இதில் 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 போகாதீங்க, அந்த பஸ்ஸு போகிற மாதிரி போங்க நீங்கள். இது வந்து கிராஸ்டாக்கு ஸ்லோவாக போங்க. ஸோ ரூல்ஸ் ரெகுலேஷன் படி எப்போவுமே ட்ரைவ் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாருக்கிட்டையும் நம்ம பேச முடியும். ஸோ நீங்களே ஒரு தப்பான டைரெக்ஷனில் போகும்போது நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் பேச முடியாது. ஸோ எப்போவுமே நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் தானே மற்றவங்கக்கிட்ட கேள்வி கேட்க முடியும். ஸோ நம்மளே தப்பான டைரெக்ஷனில் போயிட்டு மற்றவங்கள கேள்வி கேட்டால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு செம ஜோக்காக இருக்கும் அது. ஸ்லோ பண்ணுங்கள், ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க, வேணும் ஃபஸ்ட் கியர் தான் இருக்கா, ஸ்லோ ஸ்லோ கிட்ட போகாதீங்க, போட்டு போட்டோம் கொஞ்சம் விட்டுருங்க, விட்டுருங்க, ரொம்ப க்ளோஸில் எப்பயுமே போகுதுங்க, டக்குன்னு பிரேக் அடிச்சுருவார். போதீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி திருப்பணும் அந்த கிளாரிட்டி வந்து நமக்கு தெரியணும். ஏன்னா அதுக்கு தான் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து அந்த லெஃப்ட் ரைட்டு ஸோ மோரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ்லாம் கொடுக்கறது காரணமே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஜிக்ஜாகாக இருக்கும். அந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணி திருப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் தயவுசெய்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை மீறி ட்ரைவ் பண்ணாதீங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். சீட் பெல்ட் எப்போவுமே போட்டுக்கோங்க, சீட் பெல்ட் போடாமல் ட்ரைவ் பண்ணாதீங்க. டூ வீலர் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஹெல்மெட் போடுறீங்களே தவிர அந்த லாக் நிறைய பேர் போகிறதில்ல, தயவுசெய்து அந்த லாக் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா ஹெல்மெட் போடுறது அப்புறம் யூஸ்லாம் போயிடும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வண்டி ஸ்கிட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் கீழே எடுத்துக்கு முன்னாடி உங்கள் ஹெல்மெட் கீழே வந்துடும். தயவுசெய்து அந்த லாக் போட்டுக்கோங்க. அந்த லாக் போட்டால் மட்டும்தான் அந்த ஹெல்மெட் போடுறதுக்கே சேஃபு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சேஃபு, ஸோ மற்றவங்களுக்கும் சேஃபு. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், எப்போவுமே வந்து ஸ்லோ ட்ரைவ் பண்ணுங்கள். ஸ்லோவாக போங்க, ஸ்லோ பண்ணி நல்லா ஸ்லோ ஸ்லோ பண்ணுங்க, ஸ்லோ பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, ஸ்லோ பண்ணு, ஒன்றுமே பண்ண முடியாது, ஸ்லோ பண்ணலாம். ஓகே ஓகே, தட்ஸ் ஃபைன், போடுங்க, ஸ்லோவாக போகணும். ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணோம். மோரோவர் வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து போலீஸ் வந்து நிறைய பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹெல்மெட் போடல அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் போடுறாங்க, அதுவும் நிறைய ஃபைன் போடுறாங்க. ஸோ ஃபோர் வீலருக்கும் அதே மாதிரி சீட் பெல்ட் போடலன்னா நிறைய ஃபைன்ஸ் போட்டுட்ருக்காங்க. தயவுசெய்து வந்து நீங்கள் ரூல்ஸை மீறி பண்ணாதீங்க, ஃபைன் கட்டாதீங்க. ஸோ ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சேஃபு, அவங்களுக்கும் சேஃபு. அவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, அழகாக போயிட்டே இருக்கலாம். ஸோ என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம். இந்த மாதிரி வாட்டர் இருக்கிற இடத்துலலாம் ஸ்லோ ட்ரைவ் பண்ணுங்கள், ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன். ஏன்னா இந்த லேடி இங்கே கிராஸ் பண்ணும்போது பைக் இந்த கார் இங்கே உள்ளே வருவார். ஏன்னா பிகாஸ் ஸ்லோ டவுன் நல்லா ஸ்லோ டவுன்.
ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்லோ பண்ணணும், ஏன்னா அப்போ தான் அவருக்கு முன்னாடி கேப் கிடைக்கும். நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அவர் கேப் நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன், ஸோ ஸ்லோ டவுன், நல்லா ஸ்லோ டவுன் போட்டோம் போட்டோம் ஸ்லோ டவுன் பண்ணி நின்றுக்கணும் நின்றுக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட் போட்டுக்கோ நியூட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா போய்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போய்கிட்டோம் அவ்வளோதான். போனதுக்கப்புறம் போய்க்கலாம், அவசரமே இல்லை. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்லோவாக நின்று போகிறது தான் சேஃபு, அவசரப்பட வேண்டாம், ஸ்லோ டவுன் போட்டோம் 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 அப்படின்னு போகலாம். மெதுவாக போகணும். எஸ், செகண்ட் கியர் லெஃப்ட் லைட் ஆகுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்பீடாக ட்ரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போய் அங்கே சடனாக நிற்கிறதுக்கு பதிலாக ஸ்லோவாக நார்மல் ஸ்பீடில் போய் நம்ம ஸ்மூத்தாக நிறுத்துறது தான்ங்கிறது கரெக்டான விஷயம். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ண முடியும். மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டியும் வந்து ரொம்ப லாங் லைஃப் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி. ஸோ வந்து நீங்கள் ஸ்லோ ட்ரைவ் சேஃபாக ஓட்டுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். விவோஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ விவோஸ், பாய் பாய்.